உங்க அப்ளிகேஷன் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க, ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்திருக்கிறவங்கல்ல, ராஜலட்சுமிங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையே. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிசி ஆஃபீஸ்ல இருந்தோ அந்த பேர்ல உள்ளவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஆ, இதுல உங்க அம்மா யாருன்னு பாருங்க. அட்ரஸ் அட்ரஸ் இருக்கா பாருங்க சீக்கிரம். இதுல பிரசன்ட் அட்ரஸ் இல்ல, பட் கண்டிப்பா அவங்க இந்தியால தான் இருக்காங்க. அம்மா போட்டோ கொடுக்கறீங்களா? ப்ளீஸ். எங்க அண்ணன் பண்டிகைக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர போறான் தெரியுமா? நிறைய ஹார்ட் வர்க் பண்ணி படிக்கணும். ரெட் சிக்னல், ரெட் சிக்னல், எல்லாரும் பாத்துக்கோங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. மிஸ் பண்ணிட்டா வருத்தப்படுவீங்க. டான் டான் டான். ஹே, டிஸ்கவுண்ட் வைட் பிகம் ரெட். எல்லாரும் பாத்துக்கோங்க. ஃப்ரீ ஷோ, ஃப்ரீ ஷோ, ஃப்ரீ ஷோ. அண்ணா, ஏய் கண்டி போடா, எல்லாம் முடிச்சுங்க, போடா போடா. அண்ணா அண்ணா, அது வந்து பஸ்ல வரும்போது ஒருத்த என் மேல இங்க ஊத்திட்டான்னா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் பஸ் விட்டு இறங்கி ஓடி வந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா. வந்துருச்சாப்பா. யார் ராவ? ஏதோ தெரியாம தப்பு சார். விட்டுருங்க சார். எங்க போச்சு? என்னடா என்னாச்சு? அம்மா போட்டோ காணும்டா. என்னடா என்னாச்சு? அம்மா போட்டோ எங்க போச்சுன்னு தெரியல. அம்மா போட்டோ காணாம போயிடுச்சா? சரி சரி, பஸ்ல இருக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். சிவா, பஸ்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டா, அம்மா போட்டோ இல்லடா. என் தலையெழுத்த பாத்தியாடா? அம்மா போட்டோ வச்சுக்க கூட எனக்கு கொடுப்பணும் இல்ல. உன்னோட அம்மா இல்லடா, என்னோட அம்மா, எனக்கு மட்டும்தான் அம்மா. டேய், இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா அசோக், மொட்டை அடிச்சிருக்க? இன்னைக்கு அண்ணன் செத்த நாள் இல்லம்மா. அண்ணன்னும் அப்பாவுக்கு சமமானவர்ல, அதுக்கு தான் மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன். காசியோட கங்கா தீர்த்தம்.
பத்திரம்பா. சிவாஜி, நீ செத்து 12 வருஷம் ஆகியும் கூட அம்மாவோட மனசுல இருந்து இன்னும் நீங்காம இருக்க, இந்த தடவை நான் உன்னை எப்படியும் கொல்லாம உயிரோட விடமாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை நான் அம்மாவை பார்க்க விடமாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ அனாதைதான். நீ என் கையில சாகிறது கண்டிப்பா உறுதிதான்டா. கொல்லுவே, உன்னை கண்டிப்பா கொல்லுவேண்டா. என்னப்பா பண்றது? கலெக்டர் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் வருதுடா. வணக்கம். வணக்கம்மா. இங்க வெங்கட் லட்சுமிங்கிறது யாரு? எதுக்குமா, என்னாச்சு? துபாயில இருக்க இவங்க அண்ணே இந்த அட்ரஸ்ல இருக்கவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. சோ எங்க ஆபீஸ் மூலமா இவரே அங்க அனுப்ப போறோம். ஓஹோ, ஏய் சூப்பர். நம்ம சூர்யா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு. எங்களுக்காக உயிரை கொடுக்கற என் அண்ணன் எங்க இருக்காருன்னு தெரியாம இத்தனை வருஷம் இவன் சம்பாதித்துல வாழ்ந்துட்டோம். நல்ல செய்தி கொண்டு வந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றிமா. அது என்னோட கடமைமா. நாளைக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருங்க. எல்லாம் சரிதான், ஆனா அந்த கரிகாலம் விடணுமே. உண்மைதான், அவன் நம்மளை இப்படியே அடிமையாக்கி சாவடிச்சிருவான். கரெக்ட், நம்மளை எங்கேயும் போக விட மாட்டான். எல்லாம் எங்க தலையெழுத்து. நாங்க இப்படிதான் வாழணும்னு இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. கரிகாலன்னு நான் ஒத்துக்க வைக்கிறேன். நிஜமாவா? நிஜமா உன்னால முடியுமாப்பா? சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணா ஒரு பேச்சு, சத்தியம் பண்ணலனா ஒரு பேச்சு. நான் எப்பவும் பேச மாட்டேன், ஒத்துக்க வைக்கிறேன். அவன் என் காலை அழுத்தி விடுவான், அப்படியே உடம்பெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவான். அவன் ஊருக்கு போயிட்டா இந்த வேலையெல்லாம் யாரடா செய்வா? நீ செய்வியா? நீ செய்வியாடா? என்னடா சொல்லு, செய்வியா? ஆஹா, கையெல்லாம் நல்லா தான் அழுத்துற, காலு காலை அவன்ட அழுத்துவான். பாக்கிறதுக்கு நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க. பொண்ணா மட்டும் பிறந்திருந்த, பர்மனண்டா ஒன்னு வச்சுப்பண்டா. அவனை கூட்டிட்டு போ. ஏ சேகர், நான் ஊருக்கு போறேன்டா. சாந்தியம்மா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். ஐயரே, நான் ஊருக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சிவண்ணா எங்கண்ணா போனாரு? உனக்கு தானே ட்ரெஸ் வாங்க போயிருக்கான். எனக்கு ட்ரெஸ் வாங்க போனாரா? நான் துபாய் போறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்ரா. கை நீட்டுற. சிவண்ணா இங்க இல்லன்னு என்ன அடிக்க போறியா? சரி அடி. இந்த வச்சுக்கோ, இது உனக்கும் உங்க அம்மாக்கும், நல்லா சாப்பிடுங்க. நன்றி. வண்டியில ஏறுடா. நேத்துதான் ஊருக்கு போ சொல்லி சொன்னீங்களேனா? அது நேத்துடா. எங்க அம்மாவை கூட்டிட்டு போய் மாமா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டுமாண்ணா. என்னடா பொடிப்பாயில, என்கிட்டே கதை விடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் அம்மா கிட்ட வச்சுக்கோ. ஏறுடா, ஏறுடாண்ணா. நான் ஊருக்கு போறேன், நான் வரமாட்டேன்னு என்ன விட்டுறேன். நான் வரலண்ணா. பரதேசி பசங்களா, எங்கிருந்த வாழ வழி இல்லாம ஓடி வந்த உங்களை இங்க சந்தோஷமா வாழ வச்சது யாரு?
பாஜிராடா, நீங்க வாழ்ந்தாலும் அவருக்காகத்தான், செத்தாலும் அவருக்காகத்தான். மாமன் வந்திருக்கான், புருஷன் வந்திருக்கான், என் அக்கா வந்திருக்கான், என் அப்பன் வந்திருக்கான்னு எவனாவது இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சீங்க? இங்க ஒருத்தனுக்கும் தலை இருக்காதுடா. ஏய், இங்க இருக்கிற உங்க எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இவன் சாகர வரைக்கும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. எவனாவது இந்த பொடி பையனை காப்பாத்தணும்னு இந்த கோட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா அவ்வளவுதான். சூர்யா, டேய் சூர்யா, சூர்யா எங்கடா இருக்க? டேய், பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுடா. சத்யண்ணா, அண்ணா சத்யண்ணா, என் பையன் சூர்யா அங்க வந்தானா? எங்க போயிட்டான் இவன்? கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு சோர்வு ஆயிடுச்சு. யாராவது பாத்தீங்களா என் சூர்யா எங்க இருக்கான்னு? சூர்யா, டேய் சூர்யா.